12 அடி உயரத்தில் சட்ட புத்தகங்களை அடுக்கி நடிகர் சூர்யாவின் உருவத்தை வரைந்து ஜெய்பீம் திரைப்படத்திற்கான விளம்பரத்தை உருவாக்கியுள்ளது அமேசான் நிறுவனம். அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ள ஜெய்பீம் திரைப்படத்தை விளம்பரப்படுத்த சென்னை பாண்டி பஜார் நடைமேடையில் இந்த வித்தியாசமான முயற்சியை கையில் எடுத்திருக்கிறது அமேசான். செம்மையா பண்ணிருக்காங்க ப்ரோ, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அச்சு பிச்சுட்டாங்க. அமேசான் பிரைம்ல நேற்று நைட் படம் பார்த்தேன், ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. சூப்பரா இருக்கு படம். சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா, சூர்யா ஃபேன்ஸ் இல்லை எல்லாருமே போய் பார்க்கணும் படம். சூப்பர் படம், இன்னோவேட்டிவாக இருக்குது, நல்லாயிருக்கு, புதுசாக இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. அதனால தான் நின்று ஃபோட்டோ எடுத்தேன். 1250 சட்ட புத்தகங்களை கொண்டு சுமார் 3 மணி நேரத்தில் இந்த ஓவியத்தை உருவாக்கி இருக்கிறார் சுரேந்தர் என்ற கலைஞர். புக்கில் பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கஷ்டப்பட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லி ஏன்னா பாராட்டு பண்ணிடுங்க, ஏன்னா நல்லா பண்ணியிருக்காரு. புக்கில் வரையது எப்போவுமே கஷ்டம்தான், வரைய முடியாது அவ்வளோ சீக்கிரம். இதை பண்ணி இதை பண்ணியிருக்காங்க, அமேசான் பிரைம்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஆர்ட் நான் பார்க்குறப்போ வந்து இதத்தமாக தான் பார்த்தேன். இந்த ஆர்ட்ஸு நான் என்னமோ இது காட்டில் பண்ணி வச்சாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் சைட்லேருந்து பார்க்குறப்போ ஃபுல்லாக புக்ஸு சேரில் பார்த்தோம். நானே எக்ஸைட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக இந்த புக்ஸில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் இந்த புக்கில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்ட்டு. இது நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூர்யா கிளியராக தெரிகிறாரு, வேறு லெவலில். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்போ தான். பாதசாரிகளும் வாகனத்தில் செல்வோரும் நின்று ரசிப்பதோடு புகைப்படம் எடுப்பதும் என பெரும்பாலோரின் கவனத்தை இந்த ஓவியம் ஈர்த்துள்ளது. ஜெய்பீம் வந்து வரவேற்கத்தக்க ஒரு படம். ரஞ்சித் வந்து இந்த டைட்டில் வந்து விட்டு கொடுத்தது நல்லது தான். எல்லா தரப்பு மக்களுக்குமே இந்த டைட்டில் போய் சேர்ந்தது நல்லது தான். ஜெய்பீம் மாதிரியான படங்கள் வந்து வரணும். இன்னும் நிறைய நரிக்குறவர் சமூகத்தினர் வந்து இன்னும் அவங்களுக்கான படம் இன்னும் எடுக்கப்படல. ஈரலர் சமூகத்துக்கும் அப்புறம் எஸ்சி எஸ்டி கேஸ்ட்டுக்கு மட்டுமே இன்னும் எடுத்துகிட்ருக்காங்க. நரிக்குறவை பற்றி இன்னொரு படங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க எம்பிசி கேஸ்ட்லேயே தான் இன்னமும் இருக்காங்க. அவங்க எஸ்டி கேஸ்ட்டில் வரணும், யாரும் இன்னும் ஸ்கூலுக்கே போகல. அவங்களுக்கான படமும் இன்னும் வரணும். சூர்யா எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஜெய்பீம் அப்படின்னு ஒரு டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தோட மக்களுடைய குரல் தான் அந்த ஜெய்பீம். ஸோ இப்போ எல்லோரும் அந்த வந்து படத்தை வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த பிரம்மாண்ட ஓவியத்தை நடிகர் சூர்யா நேரில் வந்து பார்வையிட்டு சென்ற பிறகு அவரது ரசிகர்கள் இந்த படைப்பை பார்ப்பதற்காகவே இங்கு வந்ததையும் நம்மால் காண முடிந்தது. சூர்யா வேறியங்க, சூர்யா படம் எல்லாமே பார்ப்பேன். இப்போ கூட ஜெய்பீம் தான் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா ஆக்டிங். வரவங்க ஃபுல்லாக இங்கே போகிறாங்களோ எங்கே போகிறாங்களோ இல்லை இதை பார்க்குறாங்க, மெயினாக பார்த்துட்டு இதுவும் பண்ணுறாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. எல்லோரும் நின்று பார்த்துட்டு இது என்னது இது என்னது இதுன்னு பார்த்துட்டு போகிறாங்க. சூர்யா புக்ஸோட டிராயிங் வரைஞ்சாங்க, நல்லாயிருக்கு, அழகாக. ஜெய்ஹிந்த் அப்படின்ட்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அமேசானில், நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த புக்ஸு ஹார்ட்டு நல்லா வரைஞ்சிருக்கிறாங்க. 1000 புக்ஸில் ஹார்ட் வரைஞ்சிருக்கிறாங்க. நல்லா கிளியராக, நல்லா ஃபேஸ்லாம் நல்லா இருக்குது. அதை பார்த்து தான் நிறுத்தணும் எங்கள் வண்டியை. நல்லாயிருக்கு இது பார்க்குறதுக்கு. இன்னும் சில தினங்களுக்கு மக்கள் பார்வைக்கு இந்த விளம்பர ஓவியம் இவ்விடத்தில் வைக்கப்பட்டிருக்கும் என்பதோடு ஜெய்பீம் திரைப்படத்தை நோக்கி மக்களை ஈர்ப்பதற்கு இந்த விளம்பரம் தனித்துவமானதாக அமைந்துள்ளது என்பதே உண்மை. அருண்மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ்.